Hi friends, welcome to my channel. Fried rice எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் வீடியோல பார்க்க போறங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐ அழுத்திக்கங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோ எல்லாமே நீங்க பார்க்க முடியும். நான் வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கறேன். ஒரு டம்ளர் எடுத்துக்கறேங்க. அளவு இந்த டம்ளர்ல தான் நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கறேன். இத வந்து நான் அரை மணி நேர நல்ல தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கறேங்க. இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கறேங்க. இதுல வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்க oil வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்தறனாலும் சேர்த்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம்தான். குக்கர்ல போட்டு மூடி போட்டு வெச்சாச்சு. இதுக்கு வந்து நான் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிருக்கேன். சாப்பாடு பாருங்க, நல்ல நீல நீலமா பார்க்கிறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கு. காரணம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் வந்து பட்டர் சேர்த்தனால இந்த பளபளப்பு வருது. இத வந்து ஒரு பிளேட்ல போட்டு நல்ல ஆற வெச்சுக்கலாம். விசில் அடங்கனதியுமே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடு வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா பொழுபொழுன்னு தனித்தனியா பிரிஞ்சிருக்கும். ஃப்ரை ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். நான் பீன்ஸ் 1 கப் எடுத்துக்கிறேன், கேரட் 1 கப், கேப்சிகம் 1/2 கப் எடுத்துக்கிறேன், முட்டைக்கோஸ் 1 கப் எடுத்துக்கிறேங்க, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். நம்ம இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. கேரட்டும் பீன்ஸும் வெந்துருச்சு. இது வந்து முழுசாக வேகணும் அப்படிங்கிறது இல்லைங்க, பாதி வெந்தா போது. இப்போ வந்து நம்ம இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான வேலைங்க. குழந்தைகளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 2 நிமிஷம் கேப்சிகம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 ஸ்பூன் மிளகுத்தூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் காயில் எல்லாமே பிடிச்சி நல்லா காரம் பிடிக்கும். இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் அந்த எண்ணெயிலேயே. காய் எல்லாமே ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆற வச்சிருக்கிற சாப்பாட்டை உள்ளே கொட்டிக்கலாங்க. உள்ளே கொட்டி நல்லா கிளறக்கூடாதுங்க. இது என்ன பண்ணணும், லைட்டாக கிளறணும். இல்லை அப்படின்னா அந்த சாப்பாடு எல்லாமே உடஞ்சிரும்.
ஸோ இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க. இந்த சமயம் வந்து உப்பு பார்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறோம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த சமயம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிங்க. இப்போ மீதி இருக்கிற மிளகுத்தூள் எல்லாமே இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி கிளறி விட்டு இறக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.